என் பேர் வந்து ஹரிபிரசாத் பிரசாத் இந்த கொரோனா காலகட்டத்தில் ஆன்லைன் கிளாஸ் படிக்க முடியாமல் ஃபோன் இல்லாமல் நான் ரொம்ப கஷ்டப்பட்டு எம்எல்ஏ ஆனவொன்னே எங்களாருக்கும் நல்லது பண்ணுறதா சொல்லியிருந்தாங்க என் ஃப்ரெண்ட்ஸுன்னு சொன்னாங்க என் நானும் சரி கிடைக்கிறதா இல்லையான்னு போட்டு பார்த்தேன் ஒரு போட்ட ஒரு டென் டேஸ்லேயே எனக்கு வந்து ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுத்து ஏன்னா எங்களுக்கு சுற்றி சொந்த பண்ண இருக்கு எங்களுக்கு யாரும் உதவி கூட செய்யலை என் வீட்டுக்காரர் இறந்து ஒம்பது வருஷத்தில் இதான் உதவினு அவர்கிட்ட நாங்கள் கேட்டால் அந்த ஃபஸ்ட்டு உதவி எங்களுக்கு கிடச்சிச்சு எனக்கு என் தம்பி பாவர் என் தம்பி பா எனக்கு எனக்கு கூட பிறக்காத தம்பி அவர் எல்லாரும் ரஜினி விஜய் அந்த மாதிரி சூப்பர் ஸ்டார்ன்றாங்க அவர் தான் எங்களுக்கு சூப்பர் ஸ்டார் அவங்க அப்பாவையும் தாத்தாவையும் மீறி இவர் ரொம்ப நல்ல பேர் எடுத்துகிட்டே இருப்பாள் என் பேர் வந்து ஹரிபிரசாத் இது மாதிரி வந்து நான் ஆன்லைன் இந்த கொரோனா காலகட்டத்தில் ஆன்லைன் கிளாஸ் படிக்க முடியாமல் ஃபோன் இல்லாமல் நான் ரொம்ப கஷ்டப்பட்டுருந்தேன் டிவியில் தான் படிச்சுருந்தோம் ஆனால் அவர் உதயநிதி ஸ்டாலின் அவர் அண்ணா வந்து எம்எல்ஏ ஆனவன்னே எங்களாருக்கும் நல்லது பண்ணுறதை சொல்லியிருந்தாங்க எல்லோரும் மனு எழுதி போட்டால் நல்லது பண்ணுறா என் ஃப்ரெண்ட்ஸுன்னு சொன்னாங்க நானும் சரி கிடைக்குதா இல்லையான்னு போட்டு பார்த்தேன் ஒரு போட்ட ஒரு டென் டேஸ்லேயே எனக்கு வந்து ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுத்து அவர் இருந்தால் நீங்கள் வாங்க இந்த இப்படி வாங்க நான் உங்களுக்கு தரேன்னு சொல்லிட்டு அவர் கூப்பிட்டு தந்தார் பையனுக்கு லெட்ரு எழுதி நாங்கள் போட்டோம் ஆனால் என்னை கேட்டான் என்னை கேட்டதுக்கு என்னால் வாங்கி தர முடியாதுன்னு சொன்னேன் அதனால் அவர் என்ன பண்ணார் என் அம்மா அவங்களுக்கு எழுதி போட்டோம்மா நம்ம ஊரில் நான் சரி எழுதி போடுப்பான்னு என்ன நினச்சி பார்க்கல திடீர்னு கிடச்ச உடனே எங்களுக்கு அதுவே பெரிய இருக்குது எங்களால் வாங்கி தர முடியாத இருந்தோம் வா அது கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி ரொம்ப தேங்க்ஸ்ப்பா இந்த மாதிரி நோட்ஸ்லாம் வந்து எழுத ரொம்ப கஷ்டமாக இருந்தது டிவியில் பார்த்துருக்கேன் அவங்க படிக்க மட்டும்தான் சொல்லியிருந்தாங்க என் ஃப்ரெண்டு கிட்டலாம் கேட்டு அதெல்லாம் பண்ணி நான் நோட்ஸ் எழுதியிருந்தேன் அப்புறமா அவர் உதவி செய்கிறாரு சொன்னோடனே இந்த மாதிரி ஃபோன் இருந்தால் தான் இது ஆக முடியும்னு படிக்க முடியும் சொன்னாங்க அவர் உதவி செய்திருந்தாரு சொன்னோடனே நான் எழுதி போட்டேன் கிடச்சிது அதாவது ரெஸ்பான்ஸ் கொடுத்தாரு ரொம்ப நன்றியாக அவருக்கு இப்போ எனக்கு ஆன்லைன் கிளாஸ் படிக்கிறதுக்கு இதெல்லாம் ரொம்ப நல்ல வசதியாக இருக்குது நாங்கள் தான் சரி வாங்கி தர முடியலப்பா இருப்பா பார்க்கலாம் இன்னும் ஒரு ரெண்டு மாதம் அப்படி சொன்னோம் அதுக்கு அதுக்கப்புறம் பார்த்தா ஃப்ரெண்ட்ஸுங்க சொன்னாங்க செய்யட்டு மாமா அப்படின்னு கேட்டான் சரி செய்ப்பா அப்போ அவனா போனால் எழுதி போட்டான் எழுதி போட்டு ஒரு பத்து நாள் பாஞ்சு நாள் தான் இருக்கும் அது திடீர்னு எங்களுக்கு ஃபோன் பண்ணி சொல்ல உண்மையாக எங்களுக்கு அதிர்ச்சி ஒரு சந்தோஷம் ஏன்னா எங்களுக்கு சுற்றி சொந்த பந்தம் இருக்குது ஆனால் எங்களுக்கு யாரும் உதவி கூட செய்யலை ஆனால் ஒரு பொருள் கொடுக்குறாங்கன்னா அது எவ்வளோ பெரிய விஷயம் இல்லை அது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் எங்கள் பசங்களுக்கு என் பையன் நல்லா தான் நாங்கள் இது பண்ணுறோம் அது ரொம்ப இதுவேப்பா இந்த மாதிரி நிறைய பேர் மனு போட்டிருந்தாங்க நூறு பேருக்கு மனு போட்டார்னா எனக்கு என் மனு எடுத்து எடுத்து பார்த்து அவர் மதிப்பு கொடுப்பாருன்னு நினைக்கவே இல்லை அவர் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி அவரால் தான் எனக்கு இந்த மாதிரி டேபு கிடச்சிருக்கு அவரை நான் எதிர்பார்க்கவே இல்லை ஆனால் அவர் இந்த மாதிரிலாம் ரெஸ்பான்ஸ் கொடுத்து வாங்கி தருவாருன்ட்டு எங்களுக்கு உதவி செய்ததுக்கு அவருக்கு ரொம்ப நன்றிப்பா என் தம்பி எங்கள் அண்ணன் தம்பி கூட யாரும் செய்யலை உதவி ஆனால் என் தம்பியாக அந்த ஒரு செய்தார் அது ரொம்ப நன்றி சொல்லணும்ப்பா ஆனால் உண்மையாக இந்த வருஷம் நாங்கள் போட்ட ஓட்டு எங்கள் பசங்க நாங்கள் எல்லாமே அவருக்கு தான் போட்டோம் அந்த நாங்கள் மூணு ஓட்டு போட்ட நன்றிக்கு எங்களுக்கு இவ்வளோ பெரிய விஷயம் அவர் செய்வார்ன்னு நாங்கள் நினச்சி பார்க்கல அது அந்த குடும்பத்துக்கே நான் நன்றி சொல்கிறேன் எங்களுக்கு எப்படி சொல்கிறேன் மனசார நான் நன்றி சொல்கிறேன்ப்பா என் கூட பிறக்காத தம்பி அவர் அவர் டேபு கொடுக்கும்போதே சொன்னார் நீங்கள் நல்லா படிக்கணும்ன்ட்டு நானும் நல்லா படித்து நல்லா உங்களுக்கு விவசாயம் நான் உங்ககிட்ட படித்து வந்து நல்ல மார்க் எடுத்து வந்து காட்டுறேன் டென்த்தில் ரொம்ப நன்றி அண்ணா எனக்கு என் தம்பிப்பா அவர் என் தம்பிப்பா எனக்கு எனக்கு கூட பிறக்காத தம்பி அவர் உண்மையாக இவ்வளோ பெரிய விஷயம்லாம் நமக்கு ஒரு மரியாதை கொடுத்து அதை செய்கிறது வந்து என்னால் நம்ம முழு சொந்தமாக ஒரு பேனா நோட்டு கூட வாங்கி தரத்துக்கு இல்லை இந்த வரைக்கும் யாரும் வாங்கி கொடுக்கணும் எங்களுக்கு நாங்கள் யார்கிட்டையும் உதவி கேட்டதில்லை இவர்கிட்ட கேட்கணும்னு எங்களுக்கு தோணுச்சு நாங்கள் கேட்டுட்டோம் அவர் கொடுப்பாருன்ற ஒரு நம்பிக்கையும் இருந்தது சரி பார்ப்போம் அப்படின்றதான் இது வரைக்கும் நாங்கள் யார்கிட்டையும் எந்த உதவி கேட்டதில்லைப்பா எவ்வளோ வந்தால் என் கஷ்டம் என்னோட போட்டோம் நான் கஷ்டப்பட்டு தான் என் பசங்களை காப்பாற்றணும் உதவின்றது என்னோடய வா என் வீட்டுக்காரர் இறந்து ஒம்பது வருஷத்துல இதான் உதவின்னு அவர்கிட்ட நாங்கள் கேட்டேன் அந்த ஃபஸ்ட்டு உதவி எங்களுக்கு கிடச்சிச்சு அது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம்ப்பா ஏன்னா அது உண்மையாக எங்களால் இது மறக்கவே முடியாது என்னோட நான் நான் என்னோட போவாது இது என்னை பார்க்குறவங்க சொந்தம் பந்தம் எல்லார்கிட்டையும் நான் இதை தான் சொல்லுவேன் யாரும் எங்களுக்கு உதவி செய்யலை யாரோ ஒருத்தவங்க அவங்க வந்து நமக்கு செய்கிறாங்க சொந்த மந்தனிகள் இருந்து எங்களுக்கு என்ன புரோஜனம் எல்லாருக்கும் பண்ணுறாரு எல்லாருக்குமே பண்ணுறாரு நான் நான் அதெல்லாம் இல்லைப்பா அதான் சொல்கிறேன் இதை சேப்பாக்கிறது ஒரு செல்ல குழந்தையா அப்படின்னு எல்லாம் சொல்கிறாங்க அதனால் வந்து எங்களுக்கு உதவி செய்கிறதுக்குன்றது ஒரு மனசு இருக்கணும் அவர் பார்க்கும் போது எனக்கு அதை சிரிச்ச முகம்பத்தோடு எந்த ஒரு பாவம் யாருக்குமே இந்த மூஞ்செல்லாம் காட்டுற மாதிரிலாம் எதுவும் பேசலை ரொம்ப எனக்கு அது எப்படி சொல்கிறதுனே தெரில எங்க தான் ஒரு சொந்த பந்தம் பேசுகிற மாதிரி அவர் சகஜமாக நல்லா பேச கொடுக்கும்போது கூட அதான் மா நல்லா படிப்பானா அவங்க பையன்டாரு நல்லா படிப்பான் சாப்பா அப்படின்னு நல்லா படிக்கணும்ப்பா படிக்க வைங்கம்மா நல்லா நான் சரி நாங்கள் நல்லா படிக்க வைக்கிறோம்ப்பா இப்போ அவர்கிட்ட நாங்கள் திருப்பி ஏதோ ஒரு உதவி கேட்கணுன்னா என் ஒரு பொண்ணுக்கு ஒரு நல்லா வேலை கிடச்சிதுன்னா என் குடும்பம் நல்லா இருக்கு இவனை படிக்க வைக்கிறதுக்கோசான் அவளுக்கு கூட வேலை கேட்குறேன் ஏன்னா என்னால் படிக்க வைக்க முடியாது அதனால் அவள் படி அவளுக்கு வேலை கொடுத்தாங்கன்னா என் பிள்ளைய அவள் படிக்க வைப்பான் கவர்மெண்ட் வேலையோ இல்லை ப்ரைவேட் கம்பெனி வேலையோ ஏதோ ஒரு வேலை கொடுத்தா எங்கள் குடும்பம் நல்லாயிருக்கும் அவருக்கு அதை நன்றி சொல்கிறேன் பண்ணுங்கள் எனக்கு வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் குரூப் எடுத்து ஐடி படிக்கணும்னு ரொம்ப ஆசை அவர் இந்த டேபால் எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த மாதிரி படிக்கிறதுக்கு எங்களை போல் எவ்வளோ என் பையனை போல் எவ்வளோ அப்பா இல்லாத பிள்ளைங்க நிறைய இருக்குது அம்மா இல்லாத பிள்ளைங்களும் இருக்குது அந்த குழந்தைங்களாம் கூட உதவி செய்தால் இன்னும் எங்களுக்கு சந்தோஷம்ப்பா எங்களுக்கு என்னென்னா கஷ்டப்படுறவங்களுக்கு உதவி செய்யணும் அது யாருன்றத விட பொய் சொல்லியும் வாங்குறவங்களும் இருக்காங்க உண்மையான பார்த்து அவங்களுக்கு உதவி செய்யுங்க அது ரொம்ப நல்லதாக இருக்கும் இப்போ நான் எவ்வளோ கஷ்டம் நான் சந்தோஷப்படுறேன் ஏன்னா என் பையனுக்கு என்னால் வாங்கி கொடுக்க முடியலன்னு அது வாங்கி வாங்கி கொடுத்து அதை கண்டு என் பையன் நல்லா படித்து இப்போ அடுத்த வருஷம் நல்லா மார்க் எடுப்பேன்னு சொல்கிறான் அதேமாதிரி என்னை மாதிரி எவ்வளோ கஷ்டப்படுறவங்களும் இருப்பாங்க அவங்களுக்கும் அவரால் முடிஞ்ச உதவி செய்தால் அது எங்களுக்கும் சந்தோஷம் அவங்க குடும்பத்துக்கும் சந்தோஷம் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிக்குதுப்பா அவரை ஒரு சகோதரன்றதை தான்ப்பா கூட பிறக்காத சகோதரம் அவர் அவ்வளோதான் அண்ணங்கிட்ட கூட நாங்கள் உருவாக பேச மாட்டோம் எங்கள் அண்ணங்கிட்டலாம் ஆனால் இவர்கிட்ட பேசுனது எனக்கு கட்சி நம்ப முடியல எங்களால் எங்களுக்கு நிறைய பேருக்கு இங்கே தெரியாது நாங்களே சொல்கிறோம் எங்களுக்கு மாதிரி நாங்கள் ஒரு லெட்டர் எழுதி கொடுத்தோம் அதுக்கு ஒரு ரெஸ்பான்ஸ் பண்ணி எங்களுக்கு கொடுத்தாங்க அப்படின்னு நாங்களே சந்தோஷப்பட்டு சொல்கிறோம் எங்களே கேட்குறாங்க வர உங்கள் பையனுக்கு டேப்பு கச்சுதாமே இதுமாரி சாரு குத்தாராமே ஆமாப்பா அப்படின்னு ஆனால் இது உண்மை என்னென்னா எங்களுக்கு எந்த சொந்த பந்தம் கூட யாருமே உதவி செய்யறதுக்கு ஆள் இல்லை ஒரு ஒரு இந்த எம்எல்ஏ இந்த ஊர் எம்எல்ஏன்ற ஒரு முறைக்கு நாங்கள் கேட்டதுக்கு ஓடி வந்து சேர்ந்ததுக்கு எங்களால் அவன் நெஞ்சான்ற நன்றிப்பா மனசார நன்றி சொல்கிறேன் என் கூட போகிறக்காத சகோதரம்ப்பா அவங்க அப்பாவையும் தாத்தாவையும் மீறி இவர் ரொம்ப நல்ல பேர் எடுத்துகிட்டார் இருப்பா அவங்க எத்தனை மாதம் ஆகுதுன்னு கூட தெரியல எனக்கு ரெண்டு மாதம் இருக்குமா அந்த ரெண்டு மாதத்தில் இந்த சேப்பாங்க தொகுதியிலேயே அவர் ஒரு ஒரு குழந்தை மாதிரி என் டேர் பழகுது எல்லாருமே அதான் சொல்கிறாங்க அவர் நல்லா செய்கிறாருமே நல்லா செய்கிறாருமே அதுவுமே வீடு இல்லாதவங்கலாம் கூட வீடு கட்டி தராருன்னு கேள்விப்பட்டோம் அப்புறம் நிறைய ஹெல்ப் பண்ணுறாங்களாம் எங்களுக்கு தெரிஞ்சது தான் நாங்கள் சொல்கிறோம் எங்களோட தனிப்பட்ட முறை அவரை கேட்கணுன்றது அவர் நேர் நேருக்கு பார்த்து பேசணுன்னு ஆசை ஆனால் அங்கே போய் நின்று பேசினா எனக்கு அந்த தண்ணி வந்துடும் நான் பேச மாட்டேன் என் பொண்ணுக்கு என் பையனுக்கோசம் என் பொண்ணுக்கு ஒரு வேலை கைச்சுதுன்னா என் பையன் அவள் தான் படிக்க வைக்கணும் என்னால் படிக்க வைக்க முடியாது அவன் தான் படிக்க வைக்கணும் அவளுக்கு வேலை கச்சா அவள் படிக்க வச்சிருவான் என் பிள்ளைய ஏன்னா எனக்கு வயசாகி போச்சு என்னால் வேலைலாம் சேர்ந்து இவனை படிக்க வைக்க முடியாது அதுக்கு ஒரு வேலை மட்டும் அவர் உதவி செய்தால் போதும் எல்லாரும் சினிமாவில் தான் நல்லா உதவி செய்வாங்க எல்லாருக்கும் படத்தில் சும்மா இதுக்கோசம் ஆனால் இவர் உண்மையிலே வந்து எல்லாருக்கும் உதவி செய்கிறாரு எல்லோரும் ரஜினி விஜய் அந்த மாதிரி சூப்பர் ஸ்டார்ன்றாங்க அவர் தான் எங்களுக்கு சூப்பர் ஸ்டார் நன்றி அண்ணா இது இந்த மாதிரி உதயநிதி சார்கிட்ட நான் வந்து லெட்டர் போட்டிருந்தேன் இந்த மாதிரி ஆன்லைன் கிளாஸுக்கு நானும் என் ஃப்ரெண்டோ போட்டிருந்தோம் இந்த மாதிரி போட்டதில் அவனுக்கு டேப் கட்சிச்சு எனக்கு கடிக்கான நம்பிக்கை இருக்குது அவன் கூட சேர்ந்து நானும் தான் போட்டேன்